புவி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் மட்டுமல்ல பெர்மாஃப்ராஸ்ட் எனப்படும் உறைப்பனி நிலப்பகுதிகளும் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. உறைப்பனி நிலப்பகுதிகள் என்றால் என்ன, பருவநிலை மாற்றத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதை விவரிக்கிறார் மூத்த செய்தி ஆசிரியர் வெங்கட பிரகாஷ். வணக்கம். பசுமை காப்போம், பருவநிலை மீட்போம். தெர்மாஃப்ராஸ்ட், பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் கிரவுண்ட்ஸ், அதாவது 2 வருடங்களுக்கும் மேலாக வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் கீழ் உள்ள நிலப்பகுதிகளை தெர்மாஃப்ராஸ்ட் என்று அழைக்கிறோம். மண், பாறை மற்றும் மணல் ஆகியவற்றின் கலவை பனியால் ஒன்றாக இணைக்கப்பட்டு தெர்மாஃப்ராஸ்ட் ஆகிறது. பெரிய மலைகள் உள்ள பகுதிகள் மற்றும் வட தென் துருவங்களில் உயரமான பகுதிகளில் நிரந்தரமாக உறைந்த நிலப்பகுதிகளை காண முடிகிறது. வடதுருவத்தில் 1/4 நிலம் தெர்மாஃப்ராஸ்டாக உள்ளது. தெர்மாஃப்ராஸ்டில் உள்ள மண்ணும் தண்ணீரும் எப்போதும் உறைந்த நிலையிலேயே இருக்கும். தெர்மாஃப்ராஸ்ட் நிலப்பகுதிகளில் கார்பன் மற்றும் கனிமங்கள் அதிக அளவில் இருக்கும். வடதுருவ பகுதியில் உள்ள பெரும்பாலான ஊர்கள் தெர்மாஃப்ராஸ்ட் நிலப்பகுதியின் மீதே கட்டமைக்கப்பட்டுள்ளன. உலக வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் எப்படி பாதிக்கப்படுகின்றனவோ அதே போல தெர்மாஃப்ராஸ்ட் நிலப்பகுதியும் பாதிக்கப்படுகிறது. வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க தெர்மாஃப்ராஸ்ட் நிலப்பகுதியை ஒன்றிணைத்துள்ள பனிக்கட்டிகள் உருகத் தொடங்கும். இதனால் மண் மற்றும் பாறைகள் நிலை குலை, அதன் மீது கட்டப்பட்டிருக்கும் குடியிருப்புகள், சாலைகள் உள்பட மற்ற உள்கட்டமைப்புகள் சீர்குலை. தெர்மாஃப்ராஸ்ட் பாதிக்கப்படுவதால் வேறு பல பாதிப்புகளையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. அவையெல்லாம் என்னவென்பதை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம். பசுமை காப்போம், பருவநிலை மீட்போம்.